அனைவருக்கும் வணக்கம். நாம் தற்போது பார்க்கக்கூடிய பாடப்பகுதியானது பேரிங்ஸ். பேரிங் என்பது தமிழில் தாங்கி என்று கூறுவார்கள். அந்த தாங்கி என்ற பெயருக்கேற்ப நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான சுழலக்கூடிய, உருளக்கூடிய, இயங்கக்கூடிய வாகனமாக இருந்தாலும் சரி, வண்டியாக இருந்தாலும் சரி, இயந்திரமாக இருந்தாலும் சரி, இவற்றிலெல்லாம் எளிதாக இயங்குவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாகம்தான் பேரிங். ஆட்டோமொபைலை எடுத்துக்கொண்டோமானால் ஆட்டோமொபைல் அந்த பெயருக்கேற்ப தானாக நகரக்கூடிய அப்படி என்று அர்த்தம். அந்த தானாக நகருவதற்கு எளிதாக இருப்பதற்கு இந்த பேரிங் ஆனது பயன்படுகிறது. அந்த வாகனத்தில் உள்ள இயந்திரங்கள் இன்ஜினாக இருந்தாலும் சரி, கியர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, அந்த இயந்திரங்களில் எல்லாம் எளிதாக சுழலுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு பாகம்தான் பேரிங்ஸ். பேரிங் என்பது ஒரு மெக்கானிக்கல் எலிமெண்ட் என்று கூறுவார்கள். எலிமெண்ட் என்பது வேறொன்றுமில்லை, இரண்டு பாகங்கள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து பிரிக்க முடியாத உள்ள ஒரு நிலைக்கு பெயர்தான் எலிமெண்ட். இரண்டு பொருட்கள் பிரிக்க இயலாத ஒரு நிலைக்கு பெயர் தான் எலிமெண்ட் என்று கூறுவார்கள். லிமிட்ஸ் ரிலேட்டிவ் மோஷன் டு ஒன்லி த டிசையர் மோஷன். அப்படி என்றால் ஒரு பாகமானது நாம் சுழற்றுவதற்கு எந்த திசையில் சுழற்றுகிறோமோ அதே திசையில் சேர்ந்து சுழலக்கூடிய ஒரு பாகம்தான் பேரிங். அதே சமயம் அது சுழலும் போது ஏற்படக்கூடிய உராய்வை குறைத்து ஓடுவதற்கு ஏதுவாக இருக்கக்கூடியதாக அமைகிறது. இது அந்தந்த பேரிங்கினுடைய வடிவமைப்பை பொறுத்து மாறுபடும். பொதுவாக இது சுழலுவதற்கும் பயன்படும், அல்லது லீனியர் மோஷன் என்று கூறுவார்கள், நீளவாக்கில் செல்லுவதற்கும் இந்த பேரிங் ஆனது பயன்படுகிறது. இல்லை என்றால் சுழலுவதற்கும் சரி, நீளவாக்கிலும் இரண்டுக்குமே அது வந்து பொருந்தக்கூடிய ஒன்றாக இந்த பேரிங் ஆனது நமக்கு பயன்படுகிறது. இந்த பேரிங் இரண்டு வகையாக பிரிக்கிறார்கள். ஒன்று ரோலிங் கான்டாக்ட் பேரிங் என்று கூறுவார்கள், அல்லது ஆன்டி ஃப்ரிக்ஷனல் பேரிங். ஆன்டி என்றால் எதிர், ஃப்ரிக்ஷனுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு பேரிங், ரோலிங் கான்டாக்ட் பேரிங் என்று கூறுவார்கள். மற்றொன்று ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் என்று கூறுவார்கள், அது ஃப்ரிக்ஷனல் பேரிங். அது ஒரு உராய்வுடனே, அதாவது மற்றொரு பாகத்துடன் தொடர்புடனேயே ஓடக்கூடிய ஒரு பேரிங் தான் ஸ்லைடிங் கான்டாக்ட் பேரிங் என்று கூறுவார்கள். ரோலிங் பேரிங், இந்த ரோலிங் பேரிங் ஆனது ஒரு மெஷின் எலிமெண்ட்டுக்கு சப்போர்ட்டாக, தாங்கியாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருந்து குறைந்த உராய்வுடன் ரொட்டேட் ஆகுவதற்கு பயன்படக்கூடியதுதான் இந்த ரோலிங் பேரிங். உதாரணமாக ஷாஃப்ட், ஆக்சில்ஸ், வீல்ஸ்லாம் ஆட்டோமொபைலில் நாம் வாகனங்களில் நாம் பயன்படுத்துகிறோம். அதை பயன்படுத்தக்கூடிய அந்த வீல்கள் எளிதாக சுழல்வதற்கு, அதில் ஏற்படக்கூடிய லோடை கடத்தி எளிதாக சுழல்வதற்கு பயன்படக்கூடிய ஒரு பாகம்தான் ரோலிங் பேரிங் என்று கூறுவார்கள். இதில் ஃப்ரிக்ஷன் ஆனது குறைவாக இருக்கும், மிகவும் குறைவாக இருக்கும். நாய்ஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி இருக்கும். ஹை ஸ்பீடில் வந்து அது ரொட்டேட் ஆகும் பொழுது நாய்ஸ் ரொம்ப குறையும். ஹீட்டை கடத்தக்கூடியதாக இருக்கும், குறைக்கக்கூடியதாக இருக்கும். எனர்ஜி கன்சப்ஷன், எனர்ஜி கன்சப்ஷன்னா அதை இயக்குவதற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆற்றலானது மிகவும் குறைவாக இருக்கும், மற்றும் தேய்மானம் குறைவாக இருக்கும். இந்த படத்தை பார்த்தால் நமக்கு புரியும். இது ஒரு பேஸில் வந்து ஒரு பெரிய வெயிட் இருக்குது, அதை நாம் வந்து நகர்த்துகிறோம் என்றால் அதற்கு சமமாக உராய்வானது செயல்படும். அப்பொழுது நம் அதிகபட்சமான விசையை செலுத்த வேண்டியிருக்கும். இந்த படத்தை பார்க்கும் பொழுது அந்த எடைக்கு கீழே நாம் உருளுகின்ற ஒரு பொருளை வைத்து தள்ளும் பொழுது நமக்கு குறைவான விசை இருந்தாலே போதும், அதை நகற்றி விடலாம். இந்த பொருள் படிதான் நமக்கு பேரிங் ஆனது செயல்படுகிறது. அடுத்ததாக இதனுடைய வகைகள். பொதுவாக இது இரண்டு வகையாக பிரிக்கப்படும். ஒன்று பால் பேரிங் என்று கூறுவார்கள், மற்றொன்று ரோலர் பேரிங் என்று பிரிக்கப்படுகிறது.
பால் பேரிங். பால் பேரிங்கில் கோள வடிவில் ஒரு பாலானது பயன்படுத்தப்படுகிறது. இதில் ரேஸ்வே என்று கூறுவார்கள். இதில் நகலும் பொழுது அதில் அந்த ரேஸ்வேயில் அந்த பாலானது ஒரு பாயிண்ட் காண்டாக்டை ஏற்படுத்தும். இந்த செகப்பு கலரில் இருக்குது, இதுக்கு பேர் வந்து பாயிண்ட் காண்டாக்ட். இது ஒரு குறைவான ஒரு பரப்பளவு கொண்ட நீள்வட்ட வடிவில் இருக்கும். இப்படி குறைவான பரப்பில் இருப்பதனால் நமக்கு குறைந்த உராய்வுடன் எளிதாக சுழலுவதற்கு இது ஏதுவாக இருக்கிறது. இது ஹை ஸ்பீடில் சுழலக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு குறைபாடு என்னவென்றால், அதிகமான லோடை இது தாங்க முடியாது. அடுத்ததாக ரோலர் பேரிங். ரோலர் பேரிங் என்பது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் உள்ள ஒரு ரோலரானது இந்த பேரிங்கில் பயன்படுத்தப்படும். இந்த ரோலரானது அந்த ரிங் வேயில், அந்த ரேஸ் வேயில் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது ஒரு செவ்வக வடிவிலான லயன் காண்டாக்டை ஏற்படுத்தும். இந்த லயன் காண்டாக்ட்னு சொல்றோம்ல, இந்த மாதிரி லயன் காண்டாக்டை செவ்வக வடிவிலாக ஏற்படுத்தும். இது ஒரு அதிகமான பரப்பளவை இது வந்து தொடர்பு ஏற்படுத்துவதனால் இதில் அந்த பால் பேரிங்கை காட்டிலும் சிறிது உராய்வு இதில் அதிகமாக இருக்கும். அப்பொழுது அந்த பால் பேரிங்கை கம்பேர் பண்ணும் பொழுது, அதை வந்து அதோடு தொடர்புபடுத்தி பார்க்கும் பொழுது இது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் சுழலும். ஏனென்றால் இது தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய அந்த ஏரியாவானது அதிகமாக இருப்பதால் இது அந்த பால் பேரிங்கை காட்டிலும் கொஞ்சம் குறைவான ஓட்டத்தில் தான் இது ஓடும். அப்பொழுது அதிகமான ஃப்ரிக்ஷன் இருப்பதனால் இது லார்ஜ் காண்டாக்ட், அதாவது இதனுடைய காண்டாக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதிகமான எடையை தாங்கி ஓடக்கூடிய ஒரு பேரிங் தான் இந்த ரோலர் பேரிங். பேரிங்கை பயன்படுத்தக்கூடிய இடங்களில் லோடு என்றால் என்ன? பேரிங்கை நாம் பயன்படுத்தும் பொழுது அதில் ஒரு சில விசைகள் வந்து செயல்படும். அந்த விசையை தான் நாம் லோடு என்று குறிப்பிடுகிறோம். அப்படி பிரிக்கும் பொழுது அதில் ரேடியல் லோடு, ஆக்சியல் லோடு, கம்பைன்ட் லோடு என்று மூன்று விதமான லோடுகள் வந்து அதில் பிரிக்கப்படுகிறது. ரேடியல் லோடு என்பது ஒரு ஷாஃப்டில் பேரிங்கை பயன்படுத்தும் பொழுது அந்த ஷாஃப்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு விசை செயல்பட்டால் அதற்கு பெயர் ரேடியல் லோடு என்று பொருள். நன்றாக கவனித்துக்கொள்ளவும், ஒரு ஷாஃப்டுக்கு பெர்பெண்டிகுலராக செங்குத்தாக ஏற்படக்கூடிய ஒரு விசைக்கு ரேடியல் லோடு என்று கூறுவார்கள். ஆக்சியல் லோடு, ஆக்சியல் லோடு என்பது ஒரு ஷாஃப்டின் அச்சில், அதாவது ஆக்சிஸ் என்று கூறுவார்கள், அந்த ஆக்சிஸ்லேயே ஏற்படக்கூடிய ஒரு விசைக்கு பெயர்தான் ஆக்சியல் லோடு என்று குறிப்பிடுவார்கள். இது வெர்டிகலாகவும் இருக்கலாம், ஹரிசாண்டலாகவும் இருக்கலாம், செங்குத்தாகவும் இருக்கலாம், கிடைமட்டமாகவும் இந்த விசையானது செயல்படலாம். இந்த ஷாஃப்டினுடைய வடிவத்தை பொறுத்தோ அல்லது டிசைனை பொறுத்தோ நமக்கு அமையும். அடுத்து கம்பைன்டு லோடு. கம்பைன்டு லோடானது இது ஆக்சியல் லோடு, இது ரேடியல் லோடு. இந்த இரண்டும் சேர்ந்து ஒரு பேரிங்கில் ஏற்பட்டால் அது கம்பைன்டு லோடு என்று கூறுவார்கள். இது அதாவது இது ஆக்சியல் லோடு, இது ரேடியல் லோடு, இது இரண்டும் ஒரே நேரத்தில் ஒரு பேரிங்கில் செயல்பட்டால் அது கம்பைன்டு லோடு என்று கூறுவார்கள். காண்டாக்ட் ஆங்கிள். காண்டாக்ட் ஆங்கிள் என்பது அந்த இது ரேஸ் அப்படின்னு சொல்லுவார்கள், இன்னர் ரிங், இது அவுட்டர் ரிங். இந்த பாலானது காண்டாக்ட் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆங்கிளை தான் காண்டாக்ட் ஆங்கிள் என்று கூறுவார்கள். ஒரு சில பேரிங்கில் இது 45 டிகிரி அளவில் அல்லது அதற்கு குறைவான அளவிலும் காண்டாக்ட் ஆனது ஏற்படுத்தப்படும். அடுத்ததாக கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பேஸ்டு ஆன் த டைரக்ஷன் ஆஃப் தி லோடு. அந்த பேரிங்கில் விசை ஏற்படுத்தக்கூடிய இடத்தை பொறுத்து இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. அதாவது ரேடியல் லோடு, ஆக்சியல் லோடு என்று பார்த்தோம்ல, அதற்கு தகுந்தாற்போல்
பேரிங் ஆனது பிரிக்கப்படுகிறது. ஒன்று ரேடியல் பேரிங், மற்றொன்று த்ரஸ்ட் பேரிங் என்று பிரிக்கப்படுகிறது. ரேடியல் பேரிங் என்பது அதனுடைய நாம் ஏற்கனவே பார்த்தது போல அதனுடைய பெர்பெண்டிகுலர் ஷாஃப்ட்டுக்கு பெர்பெண்டிகுலராக ஏற்பட்டு இயங்கக்கூடிய பேரிங் தான் வந்து ரேடியல் பேரிங் என்று பொருள். இப்போ இதில் வந்து ரோலர் பேரிங் என்று சொல்லுவார்கள், இது பால் பேரிங் என்று சொல்லுவார்கள். அப்போ இதில் வந்து இயங்கும் பொழுது இதில் பெர்பெண்டிகுலராக இயங்குது. ஒன்லி இந்த ரோலர் பேரிங் வந்து ஒன்லி ரேடியல் லோடை மட்டும்தான் தாங்கும். இந்த பால் பேரிங்கில் பொறுத்தளவு அந்த ரேடியல் லோடையும் தாங்கும், ஆக்சியல் லோடுன்றது இதுதான், இந்த ஆக்சியல் லோடையும் வந்து தாங்கி ஓடக்கூடியதாக இருக்கும். இதற்கு பேர் ரேடியல் பேரிங் என்று கூறுவார்கள். த்ரஸ்ட் பேரிங் என்பது சுத்தமா அப்படியே வந்து அதனுடைய ஆக்சியல் டைரக்ஷனில் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு லோடு, அதை தாங்கி இயங்கக்கூடிய ஒரு பேரிங்க்கு பெயர் தான் த்ரஸ்ட் பேரிங் என்று கூறுவார்கள். பொதுவாக இதனுடைய ஆக்சிஸில் வந்து ஒரு பக்கம் மட்டும் லோடு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம், மற்றொன்று இரண்டு பக்கமும் லோடு ஏற்படுத்தக்கூடிய பேரிங்கும் பயன்படுத்தப்படுகிறது. இதுக்கு தான் த்ரஸ்ட் பேரிங். இதில் எந்த விதத்துலையும் ரேடியல் லோடு வந்து ஏற்படுத்தாது, ஏதோ ஒரு சில இதில் மட்டும்தான் இந்த ரேடியல் லோடானது த்ரஸ்ட் பேரிங்கில் இருக்கும். அது ரொம்ப ரேர் தான். மற்றபடி பியூராக ஆக்சியல் லோடு தான் வந்து இதை தாங்கி ஓடக்கூடிய பேரிங்காக செயல்படும். இது த்ரஸ்ட் பேரிங் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பால் பேரிங்கினுடைய காம்பனன்ட்ஸ். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து அவுட்டர் ரேஸ் அல்லது அவுட்டர் ரிங் என்று கூறுவார்கள். இது ரோலிங் எலிமெண்ட் ஆர் பால்ஸ் அப்படின்னு கூறுவார்கள். இது கேஜ், ஒரு கூடு போன்ற ஒரு அமைப்பு, இது கேஸ் என்று கூறுவார்கள். இது இன்னர் ரிங் அல்லது இன்னர் ரேஸ் என்று கூறுவார்கள். இப்போ இந்த அனிமேஷன் படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்றால் தெரியும், இது அவுட்டர் ரேஸ், இன்னர் ரேஸ், பால், கேஸ், இது ரெண்டும் சேர்ந்து சுழலக்கூடியதாக ஒன்று இருக்கிறது. இந்த பேரிங்கை இப்போ பார்க்கும் பொழுது, இந்த அனிமேஷன் படத்தை பார்க்கும் பொழுது, இதில் அவுட்டர் ரேஸ் இருக்குது, இன்னர் ரேஸ் இருக்குது, பால் இருக்குது. இந்த கேஸ் ஆனது வேறு ஃபைபரோ அல்லது நைலான் மெட்டீரியல் செய்யப்பட்ட கேஸாக இது பயன்படுத்தப்படுகிறது. இப்படி பலவிதமான பேரிங்கள் நமக்கு பயன்படுகிறது. பால் பேரிங் ஆனது இந்த லோடை வைத்து பிரிக்கும் பொழுது ரேடியல் பேரிங், த்ரஸ்ட் பேரிங் என்று நாம் பார்த்தோம். அப்படி பால் பேரிங்கில் ரேடியல் லோடை வச்சு அந்த ரேடியல் பேரிங்கை வந்து பிரிக்கும் பொழுது டீப் க்ரூவ் பால் பேரிங் என்று ஒன்றும், ஆங்குலர் கான்டாக்ட் பால் பேரிங், இன்சர்ட் பால் பேரிங், அதற்கு ஒய் பேரிங் என்றும் கூறுவார்கள், செல்ஃப் அலைனிங் பால் பேரிங் என்று ரேடியல் லோடு விழுகக்கூடிய அந்த பால் பேரிங்கில் ஒரு நாலு டைப்பாக பிரிக்கப்படுகிறது. த்ரஸ்ட் பேரிங்கை பொறுத்தளவு இது வந்து ஆக்சியல் லோடு, இதில் வந்து செயல்படக்கூடியது ஆக்சியல் லோடில் பொறுத்தளவு த்ரஸ்ட் பால் பேரிங் என்று பிரிக்கப்படுகிறது. இப்பொழுது இந்த இதனுடன் இதை நிறைவு செய்து கொள்வோம். இந்த ஒவ்வொரு பேரிங்கினுடைய எப்படி அமைப்பை பற்றி நாம் அடுத்த வீடியோவில் நாம் இப்பொழுது பார்ப்போம்.